வணக்கம் அண்ட் வெல்கம் டு சகாட்டாஸ். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா, மாசு படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. மாசு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் பண்ண குட்டி ஸ்டோரி ஹிட்டாக சொல்லியோ, ஆனால் விஜய் சேதுபதி பண்ண அந்த ஆஷிஷ் ஸ்டோரி செம ஹிட்டாக இருக்குங்க. இன்னும் எத்தனை பேராக இதே கேட்பீங்க மாதிரி பார்க்குற வேணால் ஆஷிஷ் தெரியுமா ஆஷிஷ் தெரியுமாங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஆஷிஷ் தெரிஞ்சிருக்கே தவிர ஆஷிஷோட ஃபேக்ட் யாருக்குமே தெரியலை. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஆஷிஷ் சம்மந்தமான சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் சார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடும். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னன்னா, ஆஷிஷ் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆஷிஷ்னு சொன்னோடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக அதோட முட்டை தான், அதோட முட்டை ரொம்ப பெருசுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது எந்த அளவுக்கு பெருசுன்னா, கிட்டத்தட்ட 26 கோழி முட்டைகளுக்கு சமமானதான். பா ரொம்ப பெருசு, கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோங்க போடும்போது. கரெக்டாலாம் எதுவும் சொல்லலைங்க, டைரெக்டாக தான் சொல்லுங்கள். கோழியோட முட்டை 26 கோழி முட்டைகளுக்கு சமம், இதை பொறுத்து சாப்பிட்டா 10 நாளைக்கு முட்டையை வாங்க தேவையில்லைன்னு நினச்சி தப்பித்தவழி கூட நெருப்பு கோழி முட்டையை சமைக்கணும்னு வாங்கிடாதீங்க. ஏன்னா ஒரு நெருப்பு கோழியோட முட்டை வேகிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆகுமா. நம்ம புரோட்டா கடையிலலாம் 3 நிமிஷம் கழித்து ஆம்லேட்டை கொண்டு வந்தாலே மாஸ்டர் மறப்பானுங்க. இவங்கெல்லாம் நெருப்பு கோழி முட்டை விற்றா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, ஆசிட்ஸ் ரொம்பவே வேகமாக ஓடக்கூடிய ஒரு பேடம். எந்த அளவுக்கு வேகம்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடாக போகும். அதில் பின்னால் எதுவும் ஆசிட்ஸை பார்த்தா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட வம்பிழ்த்துறாதீங்க, கண்டிப்பாக ஓடி தப்பிக்கவே முடியாது, மாட்டிக்கிங்க. அப்புறம் அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, பேர்ட்ஸ்லேயே ஆஷிஷ் தான் பெரிய ஐயா, அதாவது கண்ணு எந்த அளவுக்கு பெருசுனா கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டரா. அந்த கண்ணை வச்சு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சுற்று அளவில் அதை கொடுறது எந்த ஒரு ப்ரெடேட்டர் வந்தாலும் அது கணிச்சு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடி போயிடுவோம். போகிற லாஸ்ட் ஆஷிஷ் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 1 வயிறு 2 வயிறு இல்லைங்க, மொத்தம் 3 வயிறாம். இப்போ நிறையா சாப்பிடும் போல். ஸோ அவ்வளோதான் ஆசிட் சம்மந்தமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு. ஆனால் இப்போ இந்த வீடியோ நம்ம முடிக்க போகிறது இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஹியூமன் பாடிஸோட 4-5 ஃபன் ஃபேக்ட்ஸ், அதாவது நம்ம உடம்புல இல்லாமல் இப்படி நடக்குதுங்கிற மாதிரியான ஃபன் ஃபேக்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை டிஸ்கண்டினியூ பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு ஹியூமன் பாடியோட ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம எல்லோரும் புது செல் வாங்கும் போது ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் என்ன, கேமரா 8 MP. உதாரணத்துக்கு என்னோடய ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 64 MP கேமரா. உங்களோட ஃபோனோட மெகா பிக்சலை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்படி நம்ம கேமராவை MP-ஆக பிரிப்போம். ஸோ நம்ம ஐ 8 MP தெரியுமா, கிட்டத்தட்ட 576 MP. இப்போ சொல்லுங்கள், இதை விட பெஸ்ட்டு கேமரா போலாத்திலே கிடையாது. எஃபெக்ட் என்னென்னா, நம்ம சூர்யா ஒரு படத்தை சொல்லியிருப்பார், எவ்வளோ உயரங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ உயரங்கிறது தான் முக்கியம்னு. இதை வேண்டாம் இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹேண்டில் இருந்து வர ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, அதில் 60% ஆஃப் த ஸ்ட்ரென்த் நம்மளோட சுண்டு வரலேருந்து தான் வருது. இப்போ சொல்லுங்கள், அவர் சொன்னால் கரெக்டு தானே? இது ஃபன் ஃபேக்ட் இல்லைங்க, ரியாலிட்டி ஃபேக்ட். நமக்கு வயசு ஆக ஆக நம்மளோட செல்ஸ் எல்லாம் டெட்டாக ஆரம்பிச்சிடும், புது செல்ஸை நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணாது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஸ்கின் ரொம்ப பழசாகி ரிங்கிள்ஸ் விளையாது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகு தான் முக்கியம் கலர் தான் முக்கியம்னு பெருசாக பேசுனா, அவங்களுக்கு தயவு செஞ்சு இதை அனுப்பிச்சி விடுங்க. நீயும் ஒரு நாள் வயசாகும், உனக்கு வேலை தான் போகுது, அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. ஒரு ரியாலிட்டி ஃபேக்ட் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க எவ்ரி செல் எல்லா ஆர்கன்ஸும் 1 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கும். தினமும் இல்லை வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது ஒரு சில ஆர்கன்ஸும், நம்ம தூங்கும்போது நம்ம பிரெயினும் ரெஸ்ட் எடுக்கும். ஆனால் ரெஸ்ட்டே எடுக்காத ஒரே ஒரு ஆர்கன் நம்ம ஹார்ட்டு தான். ஆனால் அதுவும் ஒரு நாள் நிற்க தான் போகுது, அதான் சேட் ரியாலிட்டி. நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஃபன் ஃபேக்ட் ஆஃப் ஹியூமன் பாடி என்னென்னா, ட்ரீம்ஸ் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ட்ரீம்ஸை பற்றியே ஒரு செப்பரேட் வீடியோ போடலாம், அது ஏன் வருது, அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது, இந்த ட்ரீம் வந்தால் இப்படி இருக்குமோ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கான ட்ரீம்ஸை பற்றியே நிறையா ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ வேணுமா, கீழே இருக்க ரைட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ரீம்ஸ் இருக்கும்ல, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது உங்களோட ஒரிஜினல் ட்ரீமோட 10% மட்டும்தான். 90% ட்ரீம்ஸை எல்லாருமே மறந்துடுறோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ஃபேக்ட் வீடியோ முடியுது. நாளைக்கு மறுபடியும் வேறு ஒரு சூப்பர் எனர்ஜெட்டிக்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த கண்டென்ட்டை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ நான் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அடிக்கான அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. பை.